Bismillahirrahmanirrahim. கணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மோமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஜலாலுஹு வான்மறையான குர்ஆன் ஷரீஃபிலே வாழ்க்கையின் வழிகாட்டுதல்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதிசயமான வார்த்தைகளாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சம்பாதிப்பது மனிதனுக்கு தேவை, அது தவிர்க்க முடியாத ஒன்று. உலகம் சார்ந்த தேவைகளுக்காக ஒரு மனிதன் புறப்படும் பொழுது அந்த தேவைக்காக அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை, நீங்கள் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் பூமியில் பரவி செல்லுங்கள், சம்பாதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக மூளை முடுக்கெல்லாம் நடந்து சென்று நீங்கள் சம்பாதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். சம்பாத்தியத்திற்கு மனிதன் காட்ட வேண்டிய வேகம், நடந்து போற வேகம் இருந்தா போதுங்கிறாங்க. அதே ஒரு மனிதனுடைய உள்ளம் அவன் பாவம் குறித்து அவனுக்கு அச்சுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, உலகத்தின் சிறந்த ஜட்ஜ் நீதிபதி யாரு தெரியுமா? மனசாட்சி. ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் அவரவருக்கு அவரவருடைய மனசாட்சி நிச்சயம் உறுத்தும் அவர் செய்த பாவங்களின் மீது. பாவங்களை உணர்கிற ஒருவன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். யார் மன்னிப்பு கேட்க வேண்டையோ அவனை அல்லாஹ் கோபிக்கிறான். அதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வசாரியோ இல்லாம உத்திரத்தின் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு விரைந்து செல்லுங்கள். உலகத்தினுடைய தேடல்களில் நடந்து செல்லுங்கள் என்று வழிகாட்டுகிற ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டும், அவருடைய மன்னிப்பிற்காக விரைந்து செல்லுங்கள். மூன்றாவது, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற தேடல் உடையவர்கள். யார் என்ன படைச்சவர், அவனை நான் அறிந்தாக வேண்டும், அவனுக்கு கடமையாற்ற வேண்டும், அவனை வாழ் நான் சென்றுவிட வேண்டும் என்று இறைக்காதல் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மூன்று தரத்தையும் குர்ஆன் முன்வைக்கிறது. உலகத்தை சம்பாதிப்பதற்கு நடந்து போகிற வேகம் போதும். ஏன்னா என்ன விதிச்சாலும் அதான் கிடைக்கும். என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும். நடந்து செல்லுகிற வேகம் உலகத்தை சம்பாதிப்பதற்கு போதுமானது. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு விரைந்து செயல்பட வேண்டும். விரைந்து செயல்படுதுன்னா அப்பப்ப நடக்கிற தப்புக்கு அப்பப்ப தௌபாக்கு. அல்லாஹ்வை அடைவதற்கு நீங்கள் ஓடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அடைவதற்கான வழியில் ஒரு கட்டத்தில் சொந்த ஊரை விட்டு ஓடிய வரலாறு பெருமானாருடைய ஹிஜ்ரத்து பயணம். ஒரு எட்டு நாட்கள் அல்லாஹ்வை நோக்கி ஓடிய அந்த பயணம் எந்த நோக்கமும் கிடையாது. ஏன்னா மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து போன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களை பற்றி கேள்விப்படுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், தியாகம் நிறைந்த ஹிஜ்ரத்து பயணம், சில பேர் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு பெண்ணை விரும்பினார். அந்த பெண் சொன்னால், நீங்க ஹிஜ்ரத்து பண்ணி வந்தா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அன்றைய சூழலில் ஹிஜ்ரத்து செய்வது மிகப்பெரிய தியாகம், பரல. இந்த பரல் அவர் எப்படி செய்யறாரு? ஒரு பெண்ணுக்காக ஹிஜ்ரத்து செய்கிறார். இன்னொருத்தர் வியாபாரம் சரியில்லை, ஹிஜ்ரத் போயிட்டோம்னா அங்க வியாபாரம் கைகூடும்,
உடனே சிம்பரில் ஏறினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத் என்ற இந்த பயணம் அல்லாஹ்விற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் நிகழ்த்தப்பட வேண்டும். ஃபமன் கானது ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா, இந்த ஹிஜ்ரத் பயணத்துல உலகம் சார்ந்த நோக்கம் இருந்தால் அது அவருக்கு கிடைக்கும், ஆனால் ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்காது. ஒமன் காணத்து ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத்து பயணம் ஒரு பெண்ணின் மீது கொண்ட மோகத்தினால் நடக்கும் என்று சொன்னால் அந்த பெண் கிடைப்பால் அதனால் ஹிஜ்ரத்து கிடைக்காது. இதை சொல்லும் முன் கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா செயல்களையும் எண்ணங்கள் தீர்மானிக்கிறது. இது தொழுகிறது அப்படித்தான், ஜும்மாவுடைய நாளுக்கு போகலாம் எல்லாம் திட்டுவாங்கல, தொழுகை நிறைவேறிவிடும், நன்மை கிடைக்காது. நீங்கள் அல்லாஹ்விற்காக செயல்படுங்கள். அன்றைக்கு அந்த சூழல்கள் இருந்திருக்கிறது, மனிதர்கள் தானே, ஒரு பெண்ணை நேசித்து பெண்ணை அடைவதற்காக அவர் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார். வியாபார நோக்கத்தில் ஒருவர் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார். அப்படி வணக்கங்கள் பல்வேறு நோக்கங்களில் நிகழும் என்று சொன்னால் நீ நினைக்கிறது நடந்துரும், ஆனா கிடைக்க வேண்டிய நன்மை உங்களுக்கு கிடைக்காது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன போல் வாழ்வு என்பதை அன்றைக்கு சுட்டிக்காட்டினார். மாணவியின் அற்புதமான ஹிஜ்ரத் பயணம் மக்காவில் தொடங்கி 8 நாட்களுடைய பயணத்தில் தனிவதி எல்லாம் சொல்வாங்க, திங்கட்கிழமை என்பது ஒரு வரக்கத்தான நாள். பெருமானார் பிறந்ததும், பெருமானார் நபியாக்கப்பட்டதும், பெருமானார் ஹிஜ்ரத்தை தொடங்கியதும், பெருமானார் மதீனாவிற்கு வந்தடைந்ததும், பெருமானாருக்கு வஃபாத் நிகழ்ந்ததும், இப்படி எல்லாம் திங்கட்கிழமை, அதனால் நோன்பு வைத்து அதை கௌரவப்படுத்துங்கள் என்று இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது. பயணத்தின் இறுதியாக திங்கள் அன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பட்டிவாசலுக்கு, அதாவது அந்த இடம் இருக்கிற பகுதிக்கு வந்தவர்கள் 3 நாள் தங்குகிறார்கள். 4 நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழம், இந்த 4 நாட்களில் ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ் ஒரு சான்றை தருகிறான், தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட உலகத்தின் முதல் பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். அதற்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெருமானம் கொடுத்தார்கள், வேற எந்த பள்ளியிலும் இது நடக்காது. ஒது செய்துவிட்டு அந்த பள்ளிக்கு சென்று 2 ரக்காத்து தொழுது விட்டால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று உலகத்திற்கு ஒரு அடையாளத்தை பெருமானார் சொன்னது மஸ்ஜித் குபா. சஹாபாக்களோடு சஹாபாக்களாக கண்மணி நாயகம் கல்லை சுமந்து மண்ணை சுமந்து மக்களோடு மக்களாகி மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு புதிய பூமியிலே அவர்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இந்த பெருமானார் எதிர்பார்த்தது என்று தெரியுமா? தன் சொந்த ஊரில் குஃபுரும் ஷிர்க்கும் கடுமையாக இருந்ததினால் அவைகளை எதிர்த்து ஒதுக்கி சுதந்திர பூமியான மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து வந்தார்கள். ஒரே நோக்கம், ஈமான் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். ஈமான் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வணக்கம் சுதந்திரமாக நடக்க வேண்டும். இடத்துல ஒரு பாடத்தை நாம் உணர வேண்டும். உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம், ஃபஜ்ர் இல்ல மக்ரிப் இல்ல இஷா இல்ல இமாம் சத்தமா ஓதுறார், லொஹ்ருலி அந்தர்லயும் சொல்லுங்க மௌனமா ஓதுறார், இது என்ன காரணமா இருக்கோ? ஒரு பெரிய கொடுமையையும் ஒரு தியாகத்தையும் இந்த வரலாறு மறைத்து வைத்திருக்கிறது. நபி அவர்கள் மதீனாவில் இருந்த 13 ஆண்டு காலம் பகல் காலங்களில் குர்ஆன் ஓதினால் அடிவிழுகும், தொழுகை நடத்தினால் அடிவிழுகும். அதனால் குர்ஆனை சப்தமிட்டு ஓதுவதற்கு கூட வழி இல்லாமல் மௌனமாய் ஓதுவார்கள். லோகரிலும் ஆசிரியர்கள் இந்த வழியை தொழுகும் போது நாம் உணரும், தொழுதால் அடி கிடைக்கும், குர்ஆனை சப்தமிட்டு ஓதினால் அடி கிடைக்கும். மனதில் ரணங்களோடும் காயத்தோடும் அல்லாஹ்வுடைய கலாமை ஓத முடியவில்லை என்ற வருத்தத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனமாக்கி கொண்டார்கள். அப்புறம் எப்படி மகரிபு இஷா ஃபஜ்ர்ல ஏன் சப்தமிட்டு ஓடுறாங்க? அந்த அரபுகள் குரைஷிகளுடைய வாழ்க்கை முறையை
சூரியன் சாய்ந்து விட்டால் போதையில் வீழ்ந்து விடுவார்கள். மறுநாள் சூரியன் தான் எழுப்பும். அதனால சூரியன் மறைந்த பிறகு மகரிபும் இஷாவும் பஜருடைய வேளையும் அவர்கள் போதையில் இருக்கிற நேரத்தில் வருவதனால் வாய்விட்டு மனமிட்டு கலாம் ஷரீஃபை தொழுகையில் ஓதி ஆனந்தமடைந்தவர்கள் பெருமானார். அதை உம்மத்து நினைக்க வேண்டும் என்பதற்காக இது தொடராக ஆக்கப்பட்டது. இதுக்கு வித்தியாசம் தான், மதீனாவிற்கு பெருமானார் வருகிறார்கள், தானே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள், ஒரு 4 நாள் அங்கு தங்கிய பெருமானார் எந்த மதீனாவுக்கு பயணப்பட்டார்களோ, இன்னும் 2 மைல்தான் இருக்கு, புடை சூழ பயணப்பட்டு போகிற கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சாலிஹ் இப்னு அவ்ஃப் என்ற சமுதாயம் தங்கி இருந்த ஒரு பகுதிக்கு போய் சேர்கிறார். வெள்ளிக்கிழமை வரலாறுகள் ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை அப்படி பயணிக்கிற பொழுது அல்லாஹுடைய ரசூல் ஒரு இடத்துல தங்கி சொன்னாங்க, அல்லாஹ் நமக்கு கடமையாகி இருக்கிற ஏழைகளின் பெருநாள், மிஸ்கீன்களின் பெருநாள், ஃபகீர்களின் பெருநாள், ஜும்மாவுடைய அந்த தொழுகையை நாம் இங்கு நிறைவேற்றுவோம். என்னானது, உடனடியாக ஒரு தற்காலிக பள்ளிவாசல் அங்கு கட்டப்பட்டது, அதுதான் மஸ்ஜிதுல் ஜும்ஆ. இந்த அளவுக்கு வரலாற்றின் சாட்சியாக அங்கு ஒரு மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்ற பெயரால் வரலாற்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹிஜ்ரத் பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஜும்மா தொழுகையை ஒரு இடத்தில் நிறைவேற்றுகிறார். நம்மளை விட பெருமானாருடைய வாழ்க்கையை துல்லியமாக ஆய்வு செய்தவர்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியமா இருக்கிறார். முதல் முதலாக ஒருவருக்கு ஒரு பெரும் கொலைக்களத்திலிருந்து தப்பித்து வந்து மக்களிடம் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த சம்பவமே இருக்கட்டும், வெளியூருக்கு போன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்லது மருத்துவமனையில போய் அட்மிட் ஆயிட்டோம், ஏதோ ஒரு சம்பவம் ஊருக்கு திரும்ப உடனே நம்மளுடைய பேச்சு என்னவா இருக்கு, அந்த சம்பவம் குறித்து பேசுவதாக ஏற்பட்ட பயங்கரம், தான் காப்பாற்றப்பட்ட விதம், ஒரு நீண்ட பயணத்தை முடித்துக் கொண்ட பெருமானார் தன்னை ஈமான் கொண்ட சமுதாயத்தை சந்திக்கிற ஜும்மா மேடை முதல் முதலாக பெருமானாருக்கு கிடைக்கிறார். இதெல்லாம் கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறாங்க. முத முதல்ல மக்கள்கிட்ட பேச போறாரு, பேசுற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வரலாற்று புள்ளிகளை கூட சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஜும்மா 100 சஹாபாக்கள் கூடியிருந்த அந்த ஜும்மா, இஸ்லாமிய முதல் ஜும்மா இருக்கிறாங்க. எதிர்பேரு 100 பேரை வச்சுக்கிட்டு பெருமானார் பேச போறாங்க. எதிர்பார்ப்புகள் இருந்தது, தன்னை பற்றி சொல்வார், தன் சிறப்பை பற்றி சொல்வார், மக்காவை பற்றி சொல்வார், காபிர்களுடைய கொடுமைகளை சொல்வார், இப்படி எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் அல்லாஹு அக்பர், அந்த 100 நபர்களை வைத்துக் கொண்டு பெருமானார் பேசிய அந்த பேச்சின் சாராம்சம் என்ன தெரியுமா, மக்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு நடந்திருக்க வேண்டும், மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வரலாற்றை சொல்லுகிற முதல் ஜும்மாவில் மக்களுக்கு தக்வாவை சொன்னார்கள், திரும்ப திரும்ப பேசினார்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு வாழுங்கள், தக்வா இல்லாத எந்த சொல்லும் செயலும் பயனளிக்காது. இதைத்தான் தான் சந்திக்கிற சமூகத்தோடு முதல் சும்மாவில் பெருமானார் உரையாற்றுகிறார்கள். இதை எழுதிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பாக கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், உலகத்தில் எந்த தலைவனும் தான் சந்திக்கிற மக்களிடம் இப்படி நடந்து கொண்டது. தனக்கு நடந்ததுதான் பேசுவார், பேசுற வாய்ப்பு கிடைத்தால் முதல் பேசுகிற வாய்ப்பு, தனக்கு நிகழ்ந்த எந்த சம்பவத்தையும் பெருமானார் சொல்லவில்லை. சரி, புதிய மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அன்சாரிகள் ஒரு புதிய அறிமுகம்,
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கிடைத்த அந்த முதல் ஜும்மாவுடைய வாய்ப்பில் ஒரு நபி தன் சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வேண்டுமோ அந்த அடிப்படை பாடத்தை தக்வாவோடு வாழுங்கள், இறையற்றத்தோடு வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொண்டு வாழுங்கள். இந்த பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்து தங்கள் முதல் ஜும்மாவை நபிகள் கோமான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்தார். மோமீன்களே, மோமீன்களே, ஹிஜ்ரத்தின் வரலாறு பயணிக்கிறது. ஜும்மாவை முடித்த பெருமானார் 2 மைல் தொலை தூரம் மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டு போகிற பொழுதுதான் அந்த மதீனத்து அன்சாரிகளுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் சுபஹானல்லாஹ். நாம் எல்லாம் ஊர் மாறி இருக்கிறோம், வீடு மாறி இருக்கிறோம், தெருமாறி இருக்கிறோம். நம்மை குறித்து மக்கள் என்ன பார்வை பார்க்கிறார்கள், ஆனால் அங்கு ஒரு ஈமானிய பேரின்பம். அந்த மக்கள் எப்படி சொன்னாங்கன்னா, நிலா எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது, பெருமானாரை அந்த வருணிக்கிற வார்த்தைகளில் ஒரு நிலா எங்கள் இருளை போக்கியது என்று சொன்னார்கள். ஆடல் பாடல்கள் சொல்லலாம், மகிழ்ச்சியிலே அவர்கள் குழந்தைகள் எல்லாம் பாடல் பாட, அடிமைகள் எல்லாம் வீர வீர செயல்கள் செய்ய பெருமானாரை அழைத்து வருகிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த காட்சியை நீங்கள் கண்ணுக்கு கொண்டு வாருங்கள். நபி மதீனாவிற்கு வருகிறார், அத்துணை மனங்களும் ஏங்கி தவிக்கிறது. காரணிய நபி, காத்தமுன் நபி, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என் வீட்டிற்கு வர வேண்டும். ஏன்னா வரலாறு. அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா, பெருமானாரின் மீது உயிரன்று கொண்டிருந்த ஒரு ஒட்டகம், வரலாறு சொல்லுகிறது, கஸ்வா என்ற ஒட்டகத்தை பயன்படுத்தினார்கள். பெருமானார் பெருமானாருக்காக அடிபணிந்து நடக்கிற ஒரு சிறப்பான ஜீவன் கஸ்வா என்ற ஒட்டகம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்கள் மாசத்தால் உங்கள் வீட்டுக்கு என்னை அழைக்க இருக்கிறது, நான் யாரை வீட்டுக்கு வரவில்லை, யாரை நிராகரிப்பது. அதனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த ஒட்டகத்துடைய மூக்க நாங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க, விட்டுருங்களே விட்டுருங்களே. அல்லாவினால் ஏவப்பட்டு இருக்கிறது, அது யார் வீட்டு முன்னாடி போய் படுக்கிறதோ இந்த நதி அந்த வீட்டிற்குள் நான் வருவேன். கொஞ்சம் கற்பனை நினைச்சு பாருங்களேன், நம்மை வரவேற்றவர்கள், நம்மீது மாற்றம் காட்டியவர்கள், நாம் தேடி போகிற உறவுகள் நமக்கு தந்த மரியாதை, இங்கு நடப்பதெல்லாம் ஈமானிய பேரின்ப காதலர்கள் ஒரு நபியை வரவேற்கிறார்கள். அத்துணை உள்ளங்களும் ஆசைப்படுகிறது, நபி என் வீட்டிற்கு வர வேண்டும், நபி என் வீட்டிற்கு வர வேண்டும். சொல்லிட்டாங்க, விட்டுருங்கப்பா, இது அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டகம் யார் வீட்டுக்கு முன்னால் படுக்கிறதோ நிச்சயமாக நான் அங்கு தங்குவது. இதுக்கு பிறகு எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், ஒட்டகம் என் வீட்டுக்கு வரணும், ஒட்டகம் என் வீட்டுக்கு வரணும். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் கூட்டத்தில் ஒழிந்து நிற்கிறார், அந்த ஒட்டகம் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு ஏழை, ஒரு குடிசை, அவருக்கு கவலை என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய நிலா உலகத்தினுடைய வழிகாட்டி மாணவி என் வீட்டிற்கு வந்துவிட்டால் அவர்களை கண்ணியப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே, அதான் அவரோட கவலை. வரக்கூடாது வரக்கூடாது கண்ணை மூடி பிடிக்கிறாரு. அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட ஒட்டகம் அவர் வீட்டில் தான் வந்து படுத்தது. மாணவி இறங்கினார்கள், அந்த வீட்டிற்குள் போனார்கள். பெருமானார் மதீனாவில் தங்கிய முதல் வீடு அதற்கு அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அழகான பாடங்களை நமக்கு சொல்லுகிறது தெரியுமா, எவர் பயந்தாரோ அவர் வீட்டில் பெருமானார் குடியேறினார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் தவிக்க விட்டுருவானா, கை விட்டுருவானா? வெளியூர்களுக்கு போனவருக்கு தங்குவதற்கு கூட வீடு இல்லையா? வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஒரு திருப்பு முறையை வரலாறு சொல்லுது. பெருமானார் அபு அய்யூப் அன்சாரி வீட்டுக்கு போகல, தன் சொந்த வீட்டுக்கு தான் போனாங்க. பெருமானார் வரும் வரை குடியிருந்தவர் தான் அபு அய்யூப் அன்சாரி. இது என்ன வரலாறு மாற்றமா இருக்கு. ஆமா, இந்த நபியெல்லாம் பிறப்பதற்கு 800 வருஷத்திற்கு முன்னால் துப்பா அப்படின்னு ஒரு அரசர் படை எடுத்து வந்தார். மதீனாவை அடிமையாக்குவதற்கு அவர் படையோடு வந்திருக்கிறார். போருக்கான மரபுகளில் ஒன்று தகவல் சொல்வது, மதீனாக்காரங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு. துப்பா என்ற ஒரு அரசர் மதீனாவின் மீது போர் தொடுத்து வந்திருக்கிறார். உடனே
மதீனாவில் நிறைய ஆளுங்கள் நகைக்கு வந்தாங்க. பெருமானாருக்கு 800 வருஷத்திற்கு முன்னால் அவங்க எல்லாம் கூடி இந்த மாதிரி ஒரு ராஜா படையெடுத்து வந்திருக்காரு, இந்த ஊரை பத்தி அவருக்கு தெரியாது, இவர்களெல்லாம் பேசி உயர்தரமான உணவுகளை சமைத்துக் கொண்டு மறுநாள் காலையில ராஜாவுக்கும் அவருடைய படைகளுக்கும் விருந்து கொண்டு போய் கொடுக்கிறாங்க. அவருக்கு ஆச்சரியம், படைகளுக்கு வந்த சோறு போடுறாங்கல்ல, வந்தவங்க சொன்னாங்க நாங்கள் எல்லாம் உலமாக்கள், இந்த மதீனாவில் தவம் கிடக்கிற ஆடுங்கள், இந்த மதீனா நீங்கள் படையெடுத்து வந்திருக்கிறீர்கள், எந்த ஊர் தெரியுமா, காலம் காலமாய் கடைசி நபி வருவார் என்று நீண்ட வரலாற்றின் சமுதாயம் இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நாங்களும் அதில் சில மக்கள், அதனால ஒரு வரலாற்று எதிர்பார்ப்பை நீங்கள் அழித்து விடக்கூடாது, விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், போரை தவிர்த்து விடுங்கள் என்று துப்பா மன்னருக்கு உலமாக்கள் பாடம் எடுக்க அவருக்கு ஆச்சரியம். எந்த ஊருக்கு போனாலும் புடிச்சிடாதீங்க வேண்டாம், இல்ல நாங்க அடிமையாயிரோம், இல்ல எனக்கு அப்பம் கட்டுறோம், இப்படித்தானே வருவார்கள். புதிய செய்திகளை சொல்லுகிறார்களே, அவர் தன்னுடைய படையோடு மதீனாவிற்குள் நுழைந்தார். அந்த 8-7 தெருக்கள் கொண்ட குக்கிராமம், அழகிய கிராமம், பேரிசமழங்கள், அத்திப்பழங்கள், பல்வேறு கனிகள் காய்க்கிற ஒரு 7 தெருக்களை கொண்ட சின்ன கிராமம், அழகான எழுதிக்க கிராமம். இப்படி ரசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, இப்படி ஒரு செய்தி இருக்கு அந்த ஊர்ல, கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊருக்கு தான் ஹிஜ்ரத் செய்து வருவார்கள், வந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களா? இந்த சம்பவம் எப்பங்க நடக்குது, எப்ப நடக்குது, பெருமானாருக்கு 800 வருஷத்திற்கு முன்னால். அல்லாஹ் அக்பர். அதனாலதான் குர்ஆன் பெருமானாரை சொல்லும் பொழுது எதிர்பார்க்கப்பட்ட நபின்னு சொல்லுது, மாத்திடீர்னு பிறகு வந்தவர் அல்ல, உலகம் காலம் காலமாய் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு பேச்செல்லாம் நடந்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். பல நாடுகளை பார்த்திருக்கிறேன், பல சமுதாயங்களை பார்த்திருக்கிறேன், வராத நதிக்காக காத்திருக்கிற சமுதாயம் நீங்கள் அப்படின்னு அவர்களை பாராட்டிட்டு என்ன செஞ்சாரு தெரியுமா, மன்னர் அல்லவா அரசர் அல்லவா, அங்க ஒரு சின்ன குடிசைய காசு கொடுத்து விளக்கி வாங்கி அந்த மக்களுக்கு சொன்னால், அந்த வெற்றி எப்பொழுது வருகிறாரோ வரட்டும், அவர் வந்த காலத்தில் என் அன்பளிப்பாக இந்த வீட்டை அவருக்கு கொடுத்து விடுங்கள். இந்த 800 ஆண்டுகால வரலாற்றிலே கைமாறி 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 பெருமானாருக்காக அவருடைய வருகைக்காக மதீனாவில் முன்பே வீடு வாங்கப்பட்டு விட்டது, பின்பு 800 ஆண்டுகள் கழித்து பெருமானார் வருகிறார்கள். பெருமானார் வந்த தேதியில் தான் அதற்கு அபு அய்யூபுல் அன்சாரி அங்கே குடியிருக்கிறார். இப்ப பதில் சொல்லுங்க, அபு அய்யூபுல் அன்சாரி வீட்டுக்கு பெருமானார் போனார்களா, பெருமானாருடைய வீட்டில் அபு அய்யூபுல் அன்சாரி குடியிருந்தாரா சொல்லுங்க. பெருமானார் எங்கேயும் ஓசியில் இருந்ததில்லை, எல்லாம் கைவிடுவானா, நபியினுடைய வரவுக்காக 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டை எல்லாம் கொடுத்து விட்டார். அவருடைய வீட்டிலே தான் அய்யூபு அபு அய்யூபு அன்சாரி தங்கி இருந்தார். அதனாலதான் இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ்வினால் சொல்லப்பட்டது, 7 தெருக்களும் ஆனந்தமாய் வரவேற்கிற மதீனாவில் எங்கும் படுக்காத ஒட்டகம் பெருமானாருடைய சொந்த வீட்டுக்கு முன்னால் போய் படுத்தது. மாதவி இறங்கினார்கள், கட்டினார் அபு அய்யூபு அன்சாரி, பதறாரு பதறாரு, என்ன நடக்குமோ தெரியுமா, ஏழை குடிசை, சாப்பாட்டுக்கு செல்வதற்கு வழி இல்லை, எல்லாம் ஒரு தென்னருக்கு ஒரு தாத்தா, காலை எழுந்து வரும் பொழுது அவர் கூப்பிடுறாங்க, அபு அய்யூப் வந்து நிற்கிறார், கண்கள் எல்லாம் சிவந்திருக்கிறது, இந்த பேரின் காதலுக்கு அர்த்தமே கிடையாது, ஏங்க தூங்கலையா, இல்லை அரசுலா நீங்க வந்த அவசரத்துல உங்களுக்கு கீழே தங்க வைத்துவிட்டு மேலிருக்கிற பரமே நான் படுத்திருந்தேன், படுக்கையின் ஊடே நான் உருண்டு புரண்டு அதனுடைய சப்தம் உங்களுக்கு இடைஞ்சல் ஆகிவிட்டால், அல்லது ஏதாவது அந்த குடிசை தானே ஓலைகள் கரிந்து உடைந்து உங்கள் மேல் விழுந்து விட்டால் உங்கள் தூக்கம் கெட்டுவிடும், அதனால் விடிய விடிய விழித்திருந்தேன் அரசுலா. இதுதான் சாபாக்களுடைய இன்பம் அன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் சொன்ன ஒரு வார்த்தை, பிரபலமான ஹதீஸ்,
ஹிஜ்ரத் என்ற பயணம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருந்திருப்பேன். நாயக தோழர்களில் ரெண்டு பார்த்து மக்காவை சார்ந்து ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்கள் முஹாஜிர்கள், மதீனாவை பூர்வீக குடியாக கொண்டவர்கள் அன்சாரிகள். வந்தவர்களுக்கு உதவி செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை பாராட்டி சொல்றான், வஸ்தாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முதன் முதலாய் அல்லாவை அடைவதற்காக விரைந்து செயல்பட்ட கூட்டம் முஹாஜிர்கள் அன்சாரிகள். அவங்க தரத்துக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய மகானும் போய் சேர முடியாது. நீ உஹத மலை அளவு சதக்கா பண்ணு, உஹத மலை அளவு தங்கத்தை தர்மம் செய். என்னுடைய சஹாபி, என்னை பார்த்த சஹாபி, ஒரு கையில் பாதி அளவு அவர் தானியங்களை தர்மம் செய்தார். அந்த அளவுக்கு உங்களால் வெட்டி பிடிக்க முடியாது. ஒரு சஹாபி அவர் கொடுக்கிற அரை சிறங்கை அளவு தர்மம். உலக மக்களில் ஒருவன் ஓகது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சஹாபியினுடைய தர்மத்தின் அளவை எட்டி பிடிக்க முடியாது என்றால் ஒரே காரணம், அந்த கூட்டம் தான் ஈமானுக்காக பாடுபட்ட கூட்டம். நமக்கு வாழ்க்கை வரணும் வரவேண்டிய காலம். சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தினத்தை நிறைவேற்றுகிற காலகட்டத்தில் பாசிசம் தன்னுடைய கோர முகத்தை இந்தியா முழுவதும் காண்பித்தது. கர்நாடகால பெரிய பேனர்கள் எல்லாம் வச்சு சுதந்திர போராளிகள் யார் பண்ண வச்சிருக்கிறார், சாவர்கர், கோட்சே, பயங்கரவாதிகள், தேச துரோகிகளின் போட்டோக்களை வச்சுட்டு. இதுதான் சமுதாயம் உணரணும். அடுத்த ஜெனரேஷன் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா கோல் வாழ்க்கை சொல்லுவான், இல்லைன்னா என்று சொல்லுவான். வரலாற்றை மாற்றி தொடுக்கிறார்கள். அவர்களுடைய அஜெண்டா என்ன தெரியுமா, முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை கட்டமைத்தல். நமக்கு நிறைய வரலாறு இருக்கு. ஹிஜ்ரத்துடைய வரலாறு பெருமானார் சொல்லிக் கொடுத்த பாடம். ஈமானுக்கு பாதிப்பு என்று சொன்னால் உயிரை விடுவதை தவிர வேறு வழி. இந்தியாவில் இன்னொரு ஜிஹாது தொடங்கும். அந்த ஜிஹாது, அந்த போராட்டம் ஒரே வார்த்தையில் முடியும். வெள்ளையனை எதிர்த்து போராடிய சமுதாயம் கொள்ளையனை எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதிலும் ஈமானிய சமுதாயம் தான் முன்னில் நிற்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இவ்வளவு பெரிய இந்தியால நாளுக்கு நாள் சுதந்திர தினத்தன்று ஒரு 3 வயது குழந்தையை படுகொலை செய்த 11 பேர்கள், ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்தவர்களை குஜராத் நீதிமன்றம் அவர்களை விடுவிக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுத்த தேதி ஆகஸ்ட். என்ன நிரூபிக்கிறார்கள் தெரியுமா, பாசிச ஆட்சி தான் இங்கு நடக்கும், பாசிச நீதிமன்றங்கள் தான் இருக்கும், பாசிச நீதிபதிகள் தான் இருப்பார்கள். நாங்கள் சொல்வதுதான் சட்டம், நியாய அநியாயம் என்பதற்கு இந்த நாட்டில் பேசுவதற்கு எவனுக்கும் மக்கில்லை என்பதுதானே இது பிரகடனம். வரலாற்றை மாற்றுகிறார்களே. ஏதோ ஹிஜ்ரத்து பயணம் அப்படின்னு வரலாறாக பார்க்கக்கூடாது. பெருமானாருடைய ஈமானிய போராட்டத்தின் பயணம் அது. அந்த போராட்டத்தினுடைய ஒவ்வொரு இடத்திலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு நியாயங்களை அறங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு பாடம் என்ன தெரியுமா, அந்த ஒட்டகம் படுத்து விட்டது, அபு அய்யூப் அன்சாரி வீட்டிற்குள் போனார்கள். மறுநாள் பெருமானார் எழுந்து வெளியே வந்தவுடன் முதல் வேலை என்ன தெரியுமா, இங்க ஒரு மஸ்ஜித் வேணும். பள்ளிவாசல்களில் சட்டம் என்ன தெரியுமா, அரச நிலத்தில் இருக்கக்கூடாது, புறம்போக்கு நிலத்தில் இருக்கக்கூடாது, அடுத்தவர் நிலத்தில் இருக்கக்கூடாது. சமுதாயத்தினால் பணம் போடப்பட்டு பட்டா வாங்கப்பட்டு சுத்தமான பரிசுத்தமான இடத்தில் தான் மஸ்ஜிதுகள் எழுப்பப்படணும். யோசிங்க, ஆயுத பூஜை வந்துருச்சுன்னா சில நேரம் யோசிக்கிறது. இனி எல்லாம் அந்த கேள்விகள் வந்துடும். அரசு பஸ்களுக்கு பூஜையிடக் கூடாது. எல்லோரும் பயணிக்கிற அரசாங்கத்தினுடைய சொத்து தானே, குளங்களில் கரைக்க கூடாது. நாங்க போய் குளத்துல ஒதுவு செஞ்சு ரோட்ல பெருநாள் தொழுகிறோம்னா இந்த நாடு ஆட்சியாளர்கள் அரசாங்கம் அனுமதிக்குமா? பிறகு பெரும்பான்மை சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம், எவ்வளவு அத்துணியங்கள், எவ்வளவு அனாச்சாரங்கள். ஆனால் பெருமானார் ஏற்படுத்திய அத்துணை சட்டங்களும் எந்த நாட்டிற்கும் பொருந்தக்கூடியது.
வெளியே வந்து சொன்னாங்க, முதல்ல மஸ்ஜித் வேணும்னா யார சொல்லலாம், இடம் பார்க்கலாம். நான் பார்க்கறத விட என் ஒட்டகம் பார்க்கணும்னு விட்டுட்டாங்க. அந்த ஒட்டகம் பேரித்தம் கொட்டைகள் காயப்போடும் ஒரு இடத்திற்கு போய் படித்துக் கொண்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான்னு நினைக்கிறார். அது எழுந்தது, கொஞ்ச தூரம் போனது, மீண்டும் திரும்ப வந்து அங்கேயே படித்துக் கொண்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஏழு தெருக்கள் கொண்ட குக்கிராமம் மதீனாவின் மையப்பகுதி, பேரித்தம் கொட்டைகள் காயப்போடப்படுகிற இந்த இடம் மஸ்ஜிதிற்கு உகந்த இடம், நடுமதீனா. இப்ப என்ன செய்யலாம், இடத்தின் உரிமையாளரை கொண்டு வாருங்கள். இடத்தின் உரிமையாளர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவங்க ரெண்டு பேரு சின்ன பசங்க, சகலு சுவகைகள், தந்தை இல்லாத அனாதைகள், தாயோடு வந்திருந்தார்கள். வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அத வரலாறு சிறுவர்கள் வந்துகின்றார்கள். யார சொல்லலாம், பள்ளிக்கு இடம் கேட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். யார சொல்லலாம், எங்க இடத்தை பள்ளிக்காக நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். பாருங்க சின்ன பசங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சத்தம் தன் கடமை விஜயம் சொல்றாங்க, அங்கதான் செஞ்சது. உங்களுடைய அன்பிற்கு நன்றிப்பா, நீங்கள் எத்தீமான சிறுவர்கள், நீங்கள் மைனர், நீ யாரு மைனர், மைனருடைய சத்து வாங்கப்படாது. அதனால் நீங்க சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றி. இந்த இடத்துடைய மார்க்கெட் விலை என்ன? அன்றைக்கு தங்க நாணயங்கள் 10 திருகம். அபூபக்கர் நாயகம் சொன்னார், 10 திருகம் காசை கொடுத்து இந்த இடத்தை வாங்குங்கள். வணக்க வழிபாட்டு தலங்கள் புறம்போக்கில் வரக்கூடாது. ஏன்னா அந்த வழிபாடுகளும் புறம்போக்கு தானே. நடு ரோட்ல கட்டி வச்சிடறான், அரசாங்கம் கேட்காது, சிறுபான்மை சமூகமாக இருந்தால் புல்டோசர் விட்டு ஏற்றி விடுவார்கள். இதற்கெல்லாம் எங்க இஸ்லாம் வழி வைக்கவே இல்லை. நீ புறம்போக்கில் தொழுகாத, அடுத்தவன் இடத்துல தொழுகாத, மஸ்ஜித் சொந்த காசால் வாங்கி கட்டப்பட வேண்டும். இதை நிரூபித்தார்கள் மாணவி சொல்லம்மான். இன்னைக்கும் பாருங்க, மஸ்ஜித் நபவியில் தொழுகக்கூடிய கோடிக்கணக்கான ஈமானிய சொந்தங்களின் சவாவின் ஒரு பகுதி அனாதை சிறுவர்களான சகலுக்கும் சுகைகளுக்கும் போய்கொண்டே இருக்கும். அல்லாஹ் கபூல் செய்வான். வரலாறு அல்லவா, மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை உருவாக்கினார்கள். சஹாபாக்களோடு பாடல் பாடிக்கொண்டு ஒரு அழகான பள்ளி வாசல, அழகான பள்ளி தான், நீங்க எப்படி கற்பனைக்கு போவீங்க, களிமண்ணால் பூசப்பட்ட தரை, பேரித்த மரங்கள் பில்லர்களாக வைக்கப்பட்டது, பேரித்த மட்டைகள் மேலே ஆர்சியாக வேயப்பட்டது. இப்படி எல்லாம் கட்டி முடிச்சு தன் பள்ளியை ரசிக்கிற பெருமானாருக்கு சைதனா உபரவி எல்லாம் கேட்டாங்க, யாரும் அடிக்கிற பாலைவனத்துக்கு இந்த பள்ளி தாங்குமான்னு கேட்டாங்க. அடிக்கிற பாலைவனத்துக்கு, பாலைவன புயலுக்கு இந்த பள்ளி தாங்குமா? யார் கட்டின பள்ளியை பார்த்து தாங்குமான்னு கேட்கிற. தரை வேணா என்ன, களிமண்ணால் பூசப்பட்டதாக இருக்கலாம், இவருடைய பிள்ளர்கள் பேரித்த மரங்களாக இருக்கலாம், வேயப்பட்டது ஓலைகளாக இருக்கலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உமர், ஒரு காலம் வரும் என்னுடைய பள்ளி வாசலில் தொழுவதற்காக மக்கள் காத்து கிடப்பார்கள். இன்றைய தேதியில் 24 மணி நேரம் காத்து கிடந்தால் மட்டுமே 20 நிமிடங்கள் உள்ளது தொழுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உலகமே காத்திருக்கிறது, மஸ்ஜித் நபவியில போய் 2.5 காசு தொழுகணும். எந்த மஸ்ஜித் நபவி? மாணவி ஏற்படுத்தி கட்டி தந்த கட்டமைப்பு. இன்னைக்கும் அட்டன் டைம்ல 8 லட்சம் பேர் தொழுகலாம், சரியா? பெருமானாருடைய பள்ளி வாசல இது மாதிரி பில்லர்கள்ல ஹாதா மஸ்ஜித் அப்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லைகளை கரெக்டா கோடு போட்டு சுத்தி செஞ்சிருக்காங்க. பெருமானார் கட்டின பள்ளி வாசலுடைய எல்லை எது? மொத்தம் ஒரு 400 பேர் சொல்லலாம். கோடிக்கணக்கான மக்கள் பெருமானார் தொழுத அந்த முசல்லாவில் தொழுக வேண்டும், பெருமானார் சிரம் வைத்து அந்த இடத்தில் சுஜூது செய்ய வேண்டும். அன்னைக்கு கட்டி முடிச்சுட்டு சொன்னாங்க, யாரை பார்த்து கேட்கறீங்க, இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கு மக்கள் காத்து கிடப்பார்கள், மதீனாவுக்கு போய் காத்து கிடக்கிறது மட்டுமல்ல கடமையு துவாவும் கேட்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு மவுத்தாகிற வாய்ப்பு இருந்தால் மதீனாவுக்கு மவுத்தாங்க கேட்க சொன்னாங்க. பெருமானார் கேளுங்கள்,
யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர் மதீனாவுக்கு வந்து மரணிக்கட்டும். என் மதீனாவில் வந்து மரணிப்பவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன். நாம நினைக்கிறோம் ஒரு ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாருன்னு. ஆனால் எத்தனை ஈமானிய இதயங்கள் போகும்போதே அல்லாஹ் அந்த மதீனாவில் வச்சு உயிரை வாங்கிடுன்னு கேட்டுட்டு போகுதுங்கிறது 2022 அந்த காதலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்கேயோ மரணம் வேண்டாம், என் நபியினுடைய மதீனாவில் மரணம் வேண்டும். அப்படி ஒரு வரலாற்றை சுமந்து சுமந்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்ததுதான் ஹிஜ்ரத் பயணத்தின் முடிவாய், மதீனாவின் அரசராய் அங்கிருந்து உலக சமுதாயத்திற்கு அறைகூவல் விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், ஈமானுடைய விஷயத்துல தாமதப்படுத்தாத, ஸ்லோவா போகாத, வேகமா நடக்காத, ஓடு. அல்லாவை அடைவதற்காக ஓடு, ஓடு, ஓடு. அந்த ஓட்டத்தில் எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து ஓட வேண்டும் என்ற பாடத்தை ஹிஜ்ரத் பயணம் நமக்கு தர, அப்படி ஓடினால்தான் மதீனாவில் கொல்லப்பட வேண்டிய, மக்காவில் கொல்லப்பட வேண்டியவர் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் மதீனாவின் அரசராக விழுந்தார் என்ற வரலாறு தியாகங்களுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய வெற்றி என்பதை வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகிறான். அவனுடைய பாடம் அழியாத வரலாறு. வரலாற்றை நாமும் நடைமுறைப்படுத்தினால்தான் அடுத்த தலைமுறை நம்மை வாழ்த்தும். வல்ல ரப்புல் ஆலமீன் இதாயத்தின் நேர்வழியை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஃபு தஆலா அலைஹி வஸல்லம்.